எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன் தண்டாயுதம். நான் அலை ஆற்றல் மற்றும் திரவங்கள் பொறியியல் ஆய்வகத்திலிருந்து உங்களுக்கு இந்த தொகுப்பை தரேன். பெருங்கடல் பொறியியல் துறை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மெட்ராஸில் நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த தொகுப்பை உங்களுக்கு வழங்குகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் ஆற்றல் ஏன் எப்படி. கடல் சார்ந்த படிப்பு இங்கே பெரும்பான்மையான அளவு நடந்துட்டு இருக்குது. அதில் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மெட்ராஸ் ரொம்பவும் மேல்நோங்கி இருக்குது. அதனால் நாங்கள் இந்த தொகுப்பை உங்களுக்கு தரலான்னு முடிவு செஞ்சு இதை ஜூன் மாதம் 2020 இதை உங்களுக்காக தயார் செஞ்சுருக்கிறோம். இப்போ நம்ம இந்த பதிவினோட உள்ளடக்கத்தை பார்ப்போம். இதில் 5 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் முதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எங்களுக்கு ஏன் தேவை. அந்த பேரே உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம், இது இன்றைக்கும் அழியாத ஒரு ஆற்றல்னு. ரெண்டாவதா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள், நிறைய வளங்கள் இருக்குது. அந்த வளங்கள்லாம் என்னென்ன, அதை எப்படி வேலை செய்யுங்கிறதும் நம்ம ஒரு சின்ன பதிவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் கடல் ஆற்றல் வகைகள். கடல் ஆற்றல் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆற்றல் மட்டும் கிடையாது, கடல் ஆற்றலுக்குள்ளேயும் நிறைய வகைகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், எதுக்கு கடல், ஏன் கடல், கடல் சார்ந்த ஆற்றல் ஏன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்தியா மாதிரி ஒரு நாடு வந்து கடல் சார்ந்த ஒரு ஆற்றலை தேர்ந்தெடுத்தே ஆகணும், அதுக்கான வளங்கள் நம்மக்கிட்ட ரொம்ப நிறையா இருக்குது, அது ஏங்கிறதும் நான் பின்னாடி சொல்கிறேன். கடைசியாக, இந்தியாவில் கேரள மாநிலத்தில் ஒரு அலையாற்றல் திட்டம், அது எப்போ எங்க எப்படி நடந்ததுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எங்களுக்கு ஏன் தேவை அப்படிங்கிற தலைப்புல ஒரு 5 விஷயங்களை உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேன். அதுல முதலாவதா ரொம்பவும் முக்கியமானதா இருக்கிறது, உலக அளவுல 1.3 பில்லியன் மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கவில்லை. அதுலேயும் 360 மில்லியன் மக்கள் நம்மளுடைய பாரத நாட்டில், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட எத்தனையோ வகைகள் இருந்தாலும் மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு, அதில் பல வகைகள் நம்மளுக்கு தீமையை செய்யுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, CO2 வாயு அப்படிங்கிற ஒரு நச்சு வாயு இந்த மாதிரி உற்பத்தி செய்யும்போது காற்றுல கலந்துடுது. இது நம்ம தலைமுறையும் நம்மளுக்கு பின்னாடி வரப்போகிற தலைமுறையும் ரொம்ப பாதிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா 75 விழுக்காடு எண்ணெய், கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுது, இதுக்கு பணம் செலவு பண்ணுது. ஏன் இந்த மாதிரி செலவு பண்ணி நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம்னா, உலக அளவில் இந்தியா தான் 4வது இடத்துல இருக்குது. எதுலன்னு கேட்டிங்கன்னா, எரிச்சத்தியின் தேவை இந்தியாவுக்கு ரொம்பவும் அதிகம். அதனால தான் சீனா, அமெரிக்கா, ரஷ்யா அதுக்கு அடுத்ததாக இந்தியாவில் பெரும்பான்மையான அளவு எரிசக்தி தேவைப்படுது. அதனால தான் நம்ம 75 விழுக்காடு எண்ணெயை இறக்குமதி பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள். இனி வரும் காலத்தில் நம்மளுக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தாங்க ரொம்பவும் முக்கியம். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது சூரிய சக்தி. சூரிய ஒளியினால் நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும், அதுதான் சூரிய சக்திங்கிறது. இரண்டாவதாக இருக்கிறது உயிராற்றல். நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய சாதாரண பொருள்களை வச்சு, மரங்கள், விறகுகளை வச்சு நம்ம இந்த மாதிரி உயிராற்றலை கொண்டு வர முடியும். மூணாவதாக இருக்கிறது காற்றாற்றல். அந்த பேரே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், நிறைய இடத்துல நீங்களும் பார்த்துருப்பீங்க, காற்றாலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. காற்றாலை தான் இந்த காற்றாற்றலுக்கான ஒரு உதாரணம். நாலாவதாக நீராற்றல்.
நீராற்றலுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா பல மாநிலத்தில் இருக்கும், பல ஊரில் இருக்கும் டேம் வச்சுருப்பாங்க. அந்த டேம் தாங்க நீராற்றலுக்கான ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது புவி வெப்ப சக்தி. ஒவ்வொரு தளத்திலும் அந்த தளத்திலிருந்து இன்னும் ஆழமாக போக போக வேறு வேறு தளங்களில் ஒவ்வொரு வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலையை வச்சு இல்லை அந்த வெப்பநிலையோட வித்தியாசத்தை வச்சு நம்மளால மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியுங்க. அதுதான் புவி வெப்ப சக்திங்கிறது. கடைசியாக நம்ம இங்கே பார்க்க போகிறது கடல் ஆற்றல். இந்த கடல் ஆற்றல் ஏன் நம்மளுக்கு முக்கியங்கிறது நீ பின்னாடி நான் வர பதிவில் சொல்லுவேன். இந்த கடல் ஆற்றல்லையும் வகைகள் இருக்குது, அதை தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடல் ஆற்றல் வகைகள். அதில் முதலாவதாக இருக்கிறது அலை ஆற்றல். அலை என்றைக்குமே நிற்காதுங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அலைகளை வச்சு நம்மளால மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். ரொம்பவும் நிலையானது கூட. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கடல் மட்டத்தின் இறக்கம் ஏற்றம் தொடர்புடைய ஆற்றல். இது கடல் மட்டங்கிறது கடல் நீர் மட்டம். கடலினுடைய நீர் மட்டம் இரவில் ஒரு மாதிரி இருக்கும், காலையில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த இறக்க ஏற்றத்தோடைய வித்தியாசத்தை வச்சு நம்மளால மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். மூணாவதாக இருக்கிறது கடல் வெப்ப ஆற்றல். கடல் பல வித்தியாசமான ஆழங்கள் கொண்டது. ஒரு இடத்துல 800 மீட்டர் ஆழம் இருக்கும், ஒரு இடத்துல 1000 மீட்டர் ஆழம் இருக்கும், ஒரு இடத்துல 300 மீட்டர் ஆழம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆழத்தில் இல்லை ஒவ்வொரு தளத்தில் ஒவ்வொரு வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலையோட வித்தியாசத்தை வச்சு நம்மளால மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உப்புத்தன்மை வேறுபாடு ஆற்றல். ஒவ்வொரு கடலில் ஒவ்வொரு ஆழத்தில் ஒவ்வொரு உப்புத்தன்மை இருக்குங்க. அந்த உப்புத்தன்மையோட வேறுபாடை வச்சு நம்மளால மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். கடைசியாக பார்க்க போகிறது காற்று, சூரிய சக்தி, அப்புறம் உயிராற்றல். கடலுங்கிறது ரொம்பவும் படர்ந்து விரிந்த ஒரு ஒரு இடங்க. அங்கே காற்றும் பெரிய அளவில் இருக்கும், சூரிய ஒளியும் பெரிய அளவில் இருக்கும். அதனால் நம்ம காற்றாற்றல், சூரிய சக்தி, உயிராற்றல் இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய கடல். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஏன் கடல், எதற்காக கடல். பெருங்கடலுங்கிறது மிகப்பெரிய சூரிய சேகரிப்பாளர்னே சொல்லலாம். ரொம்பவும் படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடங்கிறனால சூரிய சக்தி பெரும்பான்மையான அளவு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 70 விழுக்காடு வந்து நம்ம பூமியினோட மேற்பரப்பில் இருக்கிறது கடல் தாங்க, நீர் தாங்க. அதனால தான் நம்ம கடலை தேர்ந்தெடுக்கணும். கடல் நம்மளுக்கு அவ்வளோ நல்லது செய்யும். மூணாவதா ஏன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தேவையான ஒட்டுமொத்த ஆற்றலுமே கடல்ல இருந்து நம்ம பெற முடியும். ஏன்னா இந்தியாவினுடைய மேல் தளத்தில் மட்டும்தான் நிலம் இருக்கு, பாக்கி கீழே இருக்கக்கூடிய 3 தளத்திலும் நம்மளுக்கு நீர் வளம் இருக்குது. அதனால நம்ம இந்தியாவுக்கு தேவையான அனைத்து ஆற்றலுமே கடல்ல இருந்தே உற்பத்தி பண்ண முடியும். இங்க நீங்க பாக்குறது தான் கேரளால இருக்கக்கூடிய ஒரு அலையாற்றல் திட்டம். இதுக்காக பல பேராசிரியர்கள், நிறுவனங்கள், பல மக்கள் இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல, கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல விழிங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க. இது 150 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏற்றவை. அதனுடைய படம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த தொகுப்பில் இருந்து உங்களுக்கு கடல் ஆற்றல்னால் என்ன, ஏன், எப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சின்ன
புரிதல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த தொகுப்பை வழங்கினதுக்கு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். அதே சமயம் இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால், நான் தமிழ் என்னோடய தமிழ் உச்சரிப்பில் ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. இதுவரைக்கும் பொறுமையாக இந்த பதிவை கேட்டு நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கியதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.